ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம பூமிகா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட டைரக்டர் ரஜீந்திரன் பிரசாத் ரோல் ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பார்க்கணுமா வேணாமா இல்லை படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தாண்டி இந்த படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி லாஸ்ட்டு தேர்ட்டி செகண்ட்ஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் படத்தோட ஃபஸ்ட்டு ஷீனே ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவனோட ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பேசிகிட்டு வராங்க அவனோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க திடீர்னு அவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த ஹஸ்பண்டும் இறந்துடுறாங்க இதுதான் படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு பையனை காட்டுறாங்க அந்த பையனால் பேச முடியல அந்த பையனோட அம்மா தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷோட ஹஸ்பண்ட் அதாவது நம்ம ஹீரோ அவனோட தங்கச்சி அப்புறம் ஃப்ரெண்டு அப்புறம் ஐபிஐ ராஜேஷ் இவங்க நாலு பேரும் ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க ஆக்சுவலி அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும் இதான் ஹீரோவோட ப்ராஜெக்ட் ஆக்சுவலி ஹீரோவோட அப்பா வந்து நிறைய கடன் வாங்கி வச்சுருக்க மாதிரியும் அதனால் அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுறதுனாலையும் அதனால தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து ஹீரோ வந்து எடுத்து பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ந அதுக்கப்புறம் ஒரு ந இதுக்கப்புறம் தான் படத்தோட சஸ்பென்ஸ் த்ரில்லர் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அப்போது நைட்டு வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க அந்த பொண்ணு வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்ட சேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போது ஹீரோவோட தங்கச்சி வந்து அந்த பையன்கிட்ட ஃபோட்டோ வாங்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி நம்ம ஏன் ஃபோட்டோ வாங்கிக்கிட்டு நம்ம ச ஃபஸ்ட்டு செல்ஃபி எடுத்து அனுப்புவோம் அதுக்கப்புறம் அவனை ஃபோட்டோ அனுப்ப சொல்லுவோம் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்து அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் சேட் பண்ணிக்கிட்டு ஆப்போசிட்டில் சேட் பண்ணுற அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க என் ஃபோட்டோ வந்து உன் மொபைலில் தான் இருக்குது உன் மொபைல்லையே செக் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க கொஞ்சம் ஷாக் ஆகி மொபைலில் செக் பண்ணுறாங்க இவங்களோட மொபைலில் எந்த ஒரு ஃபோட்டோவுமே கிடைக்கல அதுக்கப்புறம் ரிப்ளை கேட்டால் நீ எடுத்த செல்ஃபியில் நான் தெரியுமா பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த செல்ஃபிக்கு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு உருவம் தெரியுது சரின்னு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பயந்துடுறாங்க அதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படத்தோட த்ரில்லிங் சீனு இதுக்கப்புறம் ஹீரோ வராரு ஹீரோ வந்தவுடனே உடனே சோகமாக இருக்கார் ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு உடனே இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு இறந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ எல்லாருமே ஷாக்காகிறாங்க ஏன்னா இவங்கள்ட சாட் பண்ணதே அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க சரி அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பவும் மெசேஜ் வருது சரின்னு அந்த உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு இருக்காங்கள்ல அவங்க வந்து பேட்டரியை கழட்டி கையில் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எல்லாம் சாப்பிட போகிறப்ப திரும்பவும் மெசேஜ் வர சவுண்டு கேட்குது உடனே ஹீரோ கோவத்தில் ஏன் இன்னும் மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணல அப்படின்னு ஜோ ஜோப்பாரு நான் பேட்டரியவே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மொபைல் வந்து பேட்ரியே இல்லாமல் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியா அந்த இடத்துல வந்து செல்ஃபோன் டவரே கிடைக்காது இருந்தாலும் மொபைல் ஒர்க் ஆகுது இதுவே வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் எல்லாமே அமானுஷமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கார்ல ஏறுறாங்க உடனே கார் வந்து எப்பவும் போல் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது மேக்ஸிமம் எல்லா சீனுமே படத்தில் வர எல்லா சீமே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இருக்கும் பெருசாக சஸ்பென்ஸ் ஒன்றும் இல்லை அப்படி அப்படின்னு தான் சொல்லணும் ஹீரோ போயிட்டு லேண்ட்லைனில் ட்ரை பண்ணுறாரு லேண்ட்லைனும் ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் எல்லாருமே திரும்ப வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க சரி அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரின்ட்டு நம்ம அந்த மொபைலில் இருக்கிற ஒரு நடக்கிற அந்த யார் ரிப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள்ட்டே ரிப்ளை பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஐஸ்வயராஜர் சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க ரி பண்ணவங்கள்ட்டே மெசேஜ் பண்ணவுடனே அந்த இதுலேருந்து ஒரு சில குழு தராங்க கடைசியில் பார்த்தா அங்கே அந்த ஊரில் வந்து ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு சொல்லப்போனால் இது இப்போ தான் தெரியுது இவங்க தங்கி இருக்கிறது ஒரு வீடு இல்லை அது ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி தான் தெரியுது ரிப்ளை பண்ணுற ஆவி வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு இல்லை அது வந்து வேறு ஒரு ஆவி அப்படின்னு இவங்களுக்கு தெரியுது சரி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஆவி வந்து லைப்ரரிக்கு போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ லைப்ரரிக்கு போகிறாரு லைப்ரரியில் ஒரு சில டெய்லி ஆர்டிகல்ஸ் இருக்குது அந்த ஆர்டிகல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாரு இந்த கேப்பில் ஹீரோவோட தங்கச்சி ரொம்ப பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க அவங்க பார்த்தோன்னா ஓனாய் நிறைய வந்து ஹீரோவோட தங்கச்சியை வந்து கடிச்சிடுது அப்போது ஹீரோவும் காப்பாற்ற போகிறாரு ஹீரோவும் கடிச்சிடுது கடைசியில் ரெண்டு பேர் தப்பிச்சு திரும்ப கேட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த எல்லாம் எடுத்து பார்த்தா அந்த ஒரு சில பேஜஸ் பர்டிகுலராக அந்த பூமிகா அப்படின்னு சொல்கிற அந்த டாப்பிக்கை மட்டும் யாரோ கிழிச்சி எடுத்திருக்காங்க சரி வே அடுத்தது அந்த ஒரு ரூட்டும் வந்து பிளாக் பண்ணிடுற பிளாக் ஆகிடுது திரும்பவும் வேறு வழி இல்லாமல் அந்த ஆவிக்கிட்டேயே கேட்குறாங்க உடனே அதுவும் மொபைல் மூலமாக வேறு ஒரு க்ளூ தராங்க வேறு ஒரு பிளாக்கில் போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சரி இன்னும் ஹீரோவும் போயிட்டு வேற ஒரு பிளாக்ல பார்க்குறாங்க அங்கே மிஸ்ஸான மேகசின்ஸோட பேஜஸ் எல்லாமே இருக்குது அந்த பேஜஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்போ தான் வந்து அந்த ஸ்கூல் வந்து ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்டுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபா அந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி கட்டி அதை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலோட ஓனர் வந்து முடிவு பண்ணுறாங்க அப்போ தான் அந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே இருக்கிற ஸ்கூலில் ஒரு பொண்ணு அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி அவங்களால சரியாக எப்படி சொல்கிறது சம் ஸ்பெஷல் டிசார்டர் மாதிரி அந்த பொண்ண பட் ஆனால் ரொம்ப நல்லாவே டயராக வரைவாங்க அந்த பொண்ணை எப்படியாவது டென்த்து எக்ஸாம் எழுத வைக்கணும் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட அப்பாவோட ஆசை அதாவது பூமிகாவோட அப்பாவோட ஆசை அதுக்கப்புறம் அந்த அப்பா வந்து ஒரு லைப்ரரியன் அவரும் அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே தான் இருக்கிறாங்க அந்த ஸ்கூல் குவார்ட்டர்ஸ்குள்ளே ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க அந்த பூமிக்காவால் வந்து ஒரு சின்ன ஒரு பொருளை வந்து மாற்றி வச்சா கூட தாங்கிக்க முடியாது ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணணும் இந்த கட்டணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போது ரெகுலராக வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு மரத்தடியில் தான் உட்காந்து டயரா மறைவாங்க அதனால் அந்த மரத்தை வெட்டப் போகிறப்ப இந்த பொண்ணால் தான் ஒரு சின்ன ஒரு இதை நகர்த்தி வச்சா கூட தாங்கிக்க முடியாது இவ்வளோ பெரிய மரத்தை வெட்டுறதுனால அந்த பொண்ணு என்ன பண்ணுது அந்த மரத்துலேயே தலையால் இடிச்சிக்கிட்டு அந்த இடத்துலேயே விழுந்து ஸ்பாட்டை விட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையால் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறாங்க காரணம் என்னென்னு இவங்களுக்கும் தெரியலை அங்கே ஃபேக்ட்ரி கட்ட வந்த இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து இறந்து போயிடுறாங்க காரணம் என்னென்னு தெரியல அது வரைக்கும் தான் அந்த கவர் ஸ்டோரியில் வந்து இருக்குது இப்போது ஹீரோவோட தங்கச்சி சும்மா இல்லாமல் ரொம்ப பயந்துக்கிட்டு அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஃபோனை எடுத்துகிட்டு போய் அடித்து உடச்சிடுது உடனே அப்போதான் தான் வந்து அந்த ஆவியும் வெளில வர ஆரம்பிக்குது வெளில வந்து ஹீரோவோட தங்கச்சியை வந்து ஒரு அடி அடிக்குது அடுத்தது ஹீரோவோட ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணு இருக்காங்கள்ல அவங்களையும் அடிச்சிடுது உடனே அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கான் அந்த வேலைக்காரன் வந்து ராஜேஷை போயிட்டு இப்போ போயிட்டு நீ காரை ஸ்டார்ட் பண்ணு கார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே ஆவி வந்து பக்கத்து ரூமில் இருக்குது அந்த பொண்ணு கீழே படுத்து கிடைக்குது உடனே இந்த பொண்ணை வந்து அந்த வேலைக்காரன் பார்த்துருக்கேன் ஐஸ்வர்யா ராஜேஷ் போய்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ண உடனே ஆவிக்கு வந்து கார் ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டு கேட்டு ஐஸ்வர் ராஜேஷ் பக்கத்தில் வராங்க வளர்க்கம்போல் ஆவி பக்கத்தில் வந்த உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது உடனே ஐஸ்வர்யராஜஸ் கார் எடுத்துகிட்டு வேங்கனா போகிறாங்க அப்போ தான் ஹீரோ வராரு ஹீரோவும் பிக்கப் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் காரில் போயிட்டுருக்கப்போ தான் ஹீரோ கேட்குறாரு எங்கே நம்ம பையன் அப்படின்னு உடனே ஐயோ யோ பையன் வீட்டிலே இருக்கான் மாடியில் தான் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு ரெண்டு பேருமே வந்து யூ டர்ன் எடுத்து திரும்ப வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா அந்த ஆவி வந்து ஹீரோவோட சி ஹீரோவோட பையன் பக்கத்தில் உட்காந்துருக்கு போயிட்டு ஐஸ்வர்யராஜஸ் ஒரு கோடாலி எடுத்துகிட்டு அந்த ஆவியை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அந்த சின்ன பையன் வந்து டைராம் அரைஞ்சிக்கிட்டு இருக்கான் டைக்ராம் அரைஞ்ச இந்த ஆவி வேறு ரொம்ப நல்லா டைராம் வரையுமா உடனே அந்த டைராமை எடுத்து அந்த ஆவி வந்து அந்த பையனுக்கு கொடுக்குறாங்க உடனே இந்த பையன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான் பேச ஆரம்பிச்ச உடனே ஐஸ்வர்யராஜஸ்க்கு ஒரே ஷாக்கு உடனே அந்த ஆவியை அடிக்காமல் இருக்காங்க உடனே இந்த ஆவியும் திரும்பி போயிடுது ஏன்னா இதுதான் ரொம்ப நல்லா ஆவி இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பி போயிடுது அவ்வளோதான் இதுக்கு இதோட வந்து படத்தோட சஸ்பென்சர்லர் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கார் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லோருமே வந்து காரில் ஏறி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏன் அங்கே இருந்தவங்களாம் இறந்தாங்க ஏன் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அங்கே இந்த ஊரில் இருந்த எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் தெரியாமல் இருக்குது அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஷாக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கிது அது ஐஸ்வர்யராஜஸ் கிட்டே கிளைமேக்ஸில் சொல்கிறாங்க அப்போ தான் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா அந்த சின்ன பொருளையே மாற்றி வச்ச தாங்கிக்க முடியாத இந்த பொண்ணால் அந்த மரத்தை கட் பண்ணுறது அந்த சவுண்டு அதுக்காக யூஸ் பண்ணுற மிஷின்ஸ் இது எதையுமே தாங்கிக்க முடியல அதை நான் அப்படி இருந்து இறந்துடுறாங்க இல்லையா மரத்தில் அடித்து சூசைட் பண்ணிட்டு உடனே ஆவி ஆனதுக்கப்புறம் அது 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 மேலே வர இவங்க கோவத்தை வந்து இப்படி எல்லோரையும் கொன்று வந்து வெளிப்படுத்துகிறாங்க தான் அந்த ஒரு வேலைக்காரன் இல்லையா அவன் வந்து ஒரு ஆதிவாசி ஒரு இருந்து வந்தவர் அவர் வந்து ஒரு கதை சொல்கிறாரு ஒரு அவங்க தாத்தா சொன்ன கதை ஒரு கதை சொல்கிறாரு பூமி வந்து ஒரு விதையை போட்டு நம்ம வச்சாலும் அது மேலே நீங்கள் வந்து வீடு கட்டிடலாம் ஆனால் வந்து அந்த வேர் வந்து வீட்டை உழைச்சிட்டு வெளில வந்துடும் அது மாதிரி தான் பூமி ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பொங்கிடும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது அந்த மாதிரி ஒரு சில டைலாக்ஸ் வசனம் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது கடைசியில் ஹீரோ வந்து ஒரு மந்திரவாதியை அழைச்சிட்டு வந்து பூஜைலாம் பண்ணி ஆவியை கட்டுப்படுத்திதா நினச்சிட்டு திரும்பவும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு போகிறான் அப்போ தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அந்த இடத்துல இன்னமும் ஆவி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டு திரும்பவும் வேகனாக வராங்க வந்து பார்த்தா ஒரு ரூம்குள்ளே வந்து ஹீரோ வந்து லாக் ஆகிடுறாரு அந்த லாக்குகளில் ஐஸ்வர்யா ராஜேஷ் தட்டுறாங்க அதோடய படம் முடிஞ்சிடுச்சு மொத்தத்தில் படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு பட் நம்மளை வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங் ஒரு பயமுடுத்துவாங்க அப்படின்னு கேட்டால் அது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பெக்டடு திங்ஸ் தான் பெருசாக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றும் இருக்காது படம் பார்த்து உடனே நம்ம பிளாங்காக தான் இருக்கும் பெருசாக ஒன்றுமே நினைவில் இல்லைன்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் படத்தோட கண்டென்ட்டுக்காக டெஃபினட்டாக ஒன் டைம் வாட்சபிள் தான் பெருசாக ஒன்றும் படத்தில் போர் அடிக்கிற இலமன்ஸ் எதுவும் இல்லை ரொம்ப ஹைப்பாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலை ஒரு ஆவரேஜான ஒரு படம் ஃபேமிலியோடு முகம் சுழிக்காமல் உட்காந்து டெஃபினட்டாக வாட்சபிள் மூவி தான் ஒரு நல்ல ஒரு எக்கோ த்ரில்லர் மூவி தான்